நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சேனாநாயியை பத்தி புகார் சொன்னாலும் கூட சேனாநாயியை கைது பண்றதுக்காக சில பேரை ராஜா அனுப்பி வச்சானே தவிர, சரி சேனாநாயி வரல அப்படின்னுட்டா நீ எனக்கு சிகை அலங்காரம் பண்ணு அப்படிங்கறதாகவோ, சேனாநாயினுடைய பதவியில உன்னை உட்காத்தி வச்சுடுறேன் அப்படிங்கறத ராஜா சொல்லல. கைது பண்றதுக்கு ஆட்கள் போயிருக்கா கிளம்பி. சேனாநாயி பஜனை பண்ணிட்டு தன்னை மறந்து போயின்னு இருக்கார். அந்த நேரத்தில் என்ன ஆகிறது அப்படின்னுட்டா கோபமாக வரா ராஜா, இன்றைக்கு சிகை அலங்காரம் பண்ணி விடுறதுக்கு சேனாநாயி வரல பார். அங்கே பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு இருக்கும், அந்த கிணற்றுங்கரையில் தான் ராஜா நித்தியம் ஸ்நானம் பண்ணுவார். பக்கத்தில் அவர் சிகை அலங்காரம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நாற்காலி இருக்கும், அந்த நாற்காலியில் தான் வந்து உட்காருவார். அந்த சிகை அலங்காரம் பண்ணுறதுக்கு இன்னைக்கு சேனாநாயி வரலை அப்படிங்கிறதுனால அந்த நாற்காலி பக்கமே திரும்பி பார்க்காத ராஜா நேராக ஸ்நானம் பண்ணுறதுக்கு போகிறார். அப்போ அவர் ஒரு குரல் கூப்பிடுறது, மகாராஜ் யார் அது? நான் தான் மகாராஜ், சேனாநாயி. நீயா? நீங்கள் இங்கே வந்தேன். ஏதோ பண்டரிபுரமாம் பாண்டுரங்கனாம் எல்லாரும் பஜனை பண்ணிட்டு போனால் அந்த பஜனையில் நீயும் போயின்னு இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன். இல்லையே மகாராஜ், நான் அப்போவே வந்துட்டேனே. ராஜ சேவை இருக்கும் பொழுது நான் அதை விட்டுட்டு போவேனா? சரி சரி, நான் அவர்களை அப்புறமா கவனிச்சுக்கிறேன், வா. ராஜா வந்து நாற்காலியில் உட்கார்ந்தார். சிகை அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கையில் தண்ணி எடுத்து தானே தலையில் வைப்பான், அது மாதிரி ஒரு தண்ணியை சொட்டு கையில் விட்டுண்டு அந்த ராஜாவுடைய தலையில் கையை வச்ச உடனே ராஜாவுக்கு அப்படியே மீனி சிலிர்க்கிறது. உடம்பில் இருக்கக்கூடிய 72,000 நாடிகள்லேயும் ஏதோ அமிர்தம் ஓடினா மாதிரி ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். எந்த ஒரு ஆனந்தத்தை ஜீவன் முக்தர்களான ஞானிகள் மட்டுமே அனுபவிக்க முடியுமோ அத்தகைய ஆனந்தம் அந்த ராஜாவுக்கு ஒரு க்ஷணம் ஏற்படுறது. ராஜா ஆடி போயிட்டான் பிரம்மஸ்பர்ஷம். சேனாநாயி, நீ வழக்கமாக வர சேனாநாயி தானா, வேற யாராவதா சொல்லு. ஏ மகாராஜ், இல்லை நீ என்னை தொட்டியேப்ப என்னை என்னவோ பண்ணுறது சேனாநாயி, அந்த சுகத்தை திரும்பி அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு என்னுடைய மனசு ஆசைப்படுறது சேனாநாயி. உன் கையை தரியா, என் தலையில் வச்சுக்கிறியா, எடுக்காமல் இருக்கியா? சிரிக்கிறான் இந்த சேனாநாயி. அப்படியே சேனாநாயி இவருக்கு க்ஷவரம் பண்ணி விடும் பொழுதே டக்குன்னு ஒரு காட்சி தரான். அப்படியே தலையில் மயில் பீலி ஜிலு ஜிலுன்னு ஆடுறது, இடுப்பில் கையை வச்சுட்டு இருக்கான், அவனுடைய கழுத்தில் வைஜெயந்தி மாலை இருக்குது. ராஜாவை பார்த்து ஒரு குலுங்கு குலுக்கி ஒரு சிரிப்பு சிரித்தான். ராஜா மோகிச்சு போயிட்டான். எந்த ஒரு அவனுடைய மந்தகாசத்தில் சர்வ பிரபஞ்சத்தையும் தியாகம் பண்ணின சனகாதிகள் கூட மயங்கி போயிடுறாளோ, அப்படி இருக்கும் பொழுது இந்த ராஜா மயங்கினதில் என்ன ஆச்சரியம் இருக்குது? டக்குன்னு சேனாநாயியா தெரிகிறான், டக்குன்னு பகவானா தெரிகிறான். ராஜா சொல்கிறான், நீ ஒரு ரூபம் காண்பிச்சியே, திரும்பி காண்பி. அது என்ன சேனாநாயி, இவ்வளோ அழகாக இருக்க நீ? புண்டரீக விசாலாட்சம் முகுடோத்பாசி மஸ்தகம் மணி குண்டல சம்யுக்தம் கஸ்தூரி தெலுகோ. அத்தகைய ஆச்சரியமான ரூபம். அவனுடைய மகர குண்டங்கள் அக்குண்டலங்களும் அவனுடைய கஸ்தூரி திலகமும் பார்க்கிறான். காது வரைக்கும் நீண்ட அவனுடைய கண்கள், புண்டரீக விசாலாட்சம் மகுடோத்பாசி மஸ்தகம் மணிகுண்டல சம்யுக்தம் கஸ்தூரி திலகோஜ்வலம். அப்படி 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 நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த கஸ்தூரி திலகம் ஜொலிக்கிறது பல 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 பலன்னு ஆச்சரியப்பட்டுட்டான். உடனே சேனாநாயியுடைய கையை பிடிச்சிட்டு ராஜா, சேனாநாயி இன்னொரு தரம் காண்பி, இன்னொரு தரம் காண்பி. சேனாநாயி சொல்கிறார், ஒரு தரம் காண்பிச்சதே ஜாஸ்தி உனக்கு, இப்போ நீ காண்பிக்க போகிறா இல்லையா? ராஜாவுடைய சுபாவம்,
உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுடுவேன், போட. எனக்கு இன்னொரு அதிசயம் தெரியும், என்னன்னா ஜெயிலில் போட்டார் பகவான் அந்தர்தானம் ஆயிட்டார். ராஜா வந்து ஸ்நானம் பண்ண வரல. எப்படி இருக்கார்னா அந்த இடத்துல சேனாநாயி மயில்பீலி, சேனாநாயி வைஜெயந்தி, சேனாநாயி மகரகுண்டலம். கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த காட்சி தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது இல்லையா. எல்லாரும் என்னடா ஆச்சு நம்ம ராஜாவுக்கு, ஏதாவது மர கழண்டு போயிடுத்தா, திருப்பி திருப்பி சேனாநாயிங்கிறார், திருப்பி திருப்பி மயில்பீலிங்கிறார், மகரகுண்டலங்கிறார். மெதுவா ராஜாவை இதோட நம்ம போய் தர்பார் மண்டபத்தில் உட்காத்தி வச்சா ராஜாவுக்கு புத்தி சுவாதீனம் இல்லைங்கிற விஷயம் ஊர் முழுக்க தெரிஞ்சு போயிடும். அதனால ராஜாவை ஜாக்கிரதையா ஒரு ரூமில் கொண்டு வச்சுட்டா. சாப்பிடல ராஜா, தூங்கலை, வேற சிந்தனையே இல்லை. சேனாநாயி மயில்பீலி, ஆஹா, அந்த சிரிப்பு எப்படி இருந்தது, அந்த மகர குண்டலங்கள் காதில் எப்படி இருந்தது, கர்ணங்கள் அவனுக்கு நீண்ட, அந்த காதுகள் வரைக்கும் நீண்ட அவனுடைய கண்கள் எவ்வளவு அழகா இருந்தது. அப்படியே சொல்லிட்டு இருக்கானா, ஏதோ ராஜா ரொம்ப பிடிவாதமா நான் தர்பாரில் போய் உட்காரணும்னு உட்கார்ந்தான். சேனாநாயை கைது பண்ணி கொண்டு வந்த உடனே ராஜா ஓடுறான் சேனாநாய் கிட்ட. சேனாநாய் அவனை கைது பண்ணினதை விடுங்க, சேனாநாய் தயவு செஞ்சு இன்னொரு தரம் அந்த ரூபத்தை காண்பியே, காண்பிச்சியே, இன்னொரு தரம் காண்பியே. என்ன காண்பிச்சேன், அந்த மயில்பீலி கழுத்தில் அந்த வைஜெயந்தி மாலை, காதில் அந்த மகர குண்டலம், காதுகள் வரைக்கும் நீண்ட தாமரை போன்ற கண்கள், எள்ளுப்பூ போன்ற உன்னுடைய மூக்கு, கண்ணாடி போன்ற உன்னுடைய கபோலம், சிவந்த கொவ்வை படம் பக்குவமானது போல உன்னுடைய அதரம், உருண்டு திரண்ட உன்னுடைய கழுத்து, அதில் அந்த கஸ்தூரி திலகத்தோடு உன்னை பார்த்தேனே, புரிஞ்சுடுத்த சேனாநாயக், பகவான் வந்திருக்கான்ங்கிறத புரிஞ்சுடுத்து. அப்படியே அழறார், பிரபோ நீ யாரு, வேதத்தினாலையும் சாஸ்திரத்தினாலையும் தபசுனாலையும் யோகீஸ்வரர்களால கூட புரிஞ்சுக்க முடியாத நீ, எனக்காக நான் என்னுடைய வேலையை மறந்துட்டு நான் பஜனை பண்ண போயிருக்கேங்கிறதுக்காக வந்தியா அப்படிங்கிறதுனாலே சேனாநாயி பாகவதர் அதற்கப்புறம் தன்னுடைய ஊரை விட்டுட்டு பண்டரிபுரமே வந்துட்டார். பண்டரிபுரத்தில் இருந்து அனவர்த்தமும் பாண்டரங்கன நாம கீர்த்தனம் பண்ணிண்டு பண்டரிநாதனுடைய திருவடியை அடைந்தார் அப்படிங்கிறது சேனாநாயினுடைய சரித்திரம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பண்டரிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் கோராகுமர் அப்படிங்கிற ஒரு பக்தர். அந்த கோராகுமர் அப்படிங்கிற பக்தர் பழங்காலத்து மனுஷாளுக்கு தெரியும், இது தமிழிலேயே சக்கரதாரி அப்படிங்கிற ஒரு படமாக வந்தது அந்த காலத்தில். அந்த கோராகுமருக்கு என்ன வேலை அப்படின்னுட்டா, மண்ணை நன்னா குழைச்சி அதில் மண்பாண்டங்கள் பண்ணி அந்த மண்பாண்டங்களை வித்துட்டு வந்து அதில் என்ன பணம் கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு ஜீவனம் பண்ண வேண்டியது. மண்பாண்டங்கள் பண்ணக்கூடியதில் சாமர்த்தியமாக இருக்கிறதுனாலே அவரே அழகாக ஒரு பாண்டுரங்கன் ருக்மணியை பண்ணியிருக்கார், தன்னுடைய வீட்டில் வச்சிருக்கார். பண்டரிபுரத்தில் பார்த்தாலே ஒவ்வொரு வீட்டிலையுமே கோவில் மாதிரி அழகாக ஒரு பாண்டுரங்கன் ருக்மணி இருக்கும். அதுவும் அந்த ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த பாண்டுரங்கன் ருக்மணியை எப்படி வச்சிருப்பான்னா, வாசலிருந்து பார்த்தா அந்த மூர்த்தி தெரிகிற மாதிரி வச்சிருப்பா. பிரதி கிரகமும் இங்கே ஒரு கோவில் மாதிரி இருக்கும், அது கோவிலா வீடானே தெரியாது. கோராகுமரும் தனக்கு வீட்டில் ஆசைக்கு அழகாக ஒரு பாண்டுரங்கனையும் ருக்மணியும் பண்ணி வச்சுருக்கார். அது முன்னாடி உட்காந்துட்டு எப்பொழுதுமே பஜனை பண்ணிகிட்டே இருப்பார், பாடிகிட்டே இருப்பார். அவர் அனவர்த்தமும் நாம சங்கீர்த்தனம், ஏன்னா நாம சங்கீர்த்தனம் ஒன்று தான் பகவானை வசப்படுத்துறதுல சுலபமான ஒரு சாதனம், சுலபமானது மட்டும் இல்லை எளிமையான ஒரு சாதனம், எளிமையானது மட்டும் இல்லை இனிமையான ஒரு சாதனம். மகான்கள்லாம் அந்த நாமத்தினுடைய பெருமையை சொல்றா, என்ன சொல்றான்னா, கணிக அஜாமில கஜவால்மீகி. ஒரு கணிக, ஒரு அஜாமிலன், ஒரு யானை, ஒரு வால்மீகி, இந்த நான்கு பேருமே பகவன் நாமத்தினால கரையேறினார். யாருன்னார், பத்ம புராணத்தில் ஒரு கதை வருது, ஜீவந்தே அப்படின்னு பேர் அவளுக்கு. அந்த ஜீவந்தி அப்படிங்கிற அவள் தகாத வழியிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கா. ஜனகருடைய தேசத்தில் இருந்தவ, மிதிலாபுரியில
அந்த ஜனகருடைய தேசத்துல என்ன பெருமை அப்படின்னுட்டா, கசாப்பு கடை வச்சுருக்க கூடிய தர்மவியாதன் அப்படிங்கிறவனும் அங்க ஜீவன் முக்தனாம். இந்த ஜீவன்தே அப்படின்னு தகாத வழியில வாழ்க்கையை நடத்தின்றிருக்காளே அவளும் ஒரு ஜீவன் முக்தலாம் அப்படின்னுட்டா. ஜனகர் எப்பேற்பட்டவரா இருப்பார், அவ எப்படி இத்தகைய நிலையை அடைஞ்சா அப்படின்னா, அவ ஒரு கிளி வளர்த்துட்டிருந்தாளாம். அந்த ஜீவந்தைக்கு ராமன் ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த ராமன் வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் அந்த கிளி என்ன பழக்கி வச்சிருக்கானா, ராமன் வந்துட்டான், ராமன் வந்துட்டான், ராமன் வந்துட்டான்னு கூவுமாம். அது இவளுக்கு வயசா எடுத்து இவளை தேடி பார்க்கறதுக்கு வரத்துக்கு எந்த நண்பர்களும் இல்லை. ஆனா கிளிக்கு சொல்லி கொடுத்த பாடம் மட்டும் அப்படியே நின்னுடுத்தோம். இவ உயிர் போகும் பொழுது அந்த கிளி ராமன் வந்துட்டான், ராமன் வந்துட்டான்னு கூவித்தான். மரண காலத்துல நாம சப்தத்தையும் ராம சப்தத்தையும் கேட்டுண்டு அவள் உயிர் பிரிஞ்சதுனாலே அவளுக்கும் வைகுண்டம் சித்திச்சது. கணிக்க அஜாமில, அஜாமிலன்னு ஒருத்தன், பஞ்சமகா பாதகங்கள்னு ஐந்து சொல்றது சாஸ்திரம். எந்த பாபத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டு, இந்த ஐந்து பாபங்களுக்கு மட்டும் பிராயச்சித்தமே கிடையாது. அந்த பஞ்சமகா பாதகங்களையும் செய்தவன் அஜாமிலன். அவனுக்கு குழந்தைகள் பிறந்தது. கடைசி குழந்தைக்கு தற்செயலா நாராயணன் பெயர் வச்சான். அந்த நாராயணன் பெயர் வச்சுட்டு என்ன ஆச்சுன்னா, அந்த குழந்தை மேல அவனுக்கு நாராயணன் பெயர் வச்சதுனாலயோ என்னவோ ரொம்ப பாசம் ஜாஸ்தி ஆயிடுது. சாப்பிட உட்கார்ந்தா பத்னியை கூப்பிட்டு, நாராயணன் சாப்பிட்டானா, எங்க குழந்தை நாராயணா என் பக்கத்துல வந்து உட்கார சாப்பிட்டு, நாராயணன் படுத்துண்டானா, நாராயணன் தூங்கினானா, நாராயணன் விளையாட போயிருக்கானா, நாராயணன் 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 நாராயணன். இவனை தெரியாம இவனுக்கு ஒரு ஆவர்த்தி ஆயின்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கான். நாராயணன் உட்கார்ந்தானா, நாராயணன் சாப்பிட்டானா, நாராயணன் என்ன பண்ணினா, நாராயணன் என்னடி சொன்னா அப்படின்னு விசாரிச்சு 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 அந்த நாராயணன்கிற குழந்தை மேலேயும் அவனுக்கு ஆசை வந்தது. 80 வயசு ஆயிடுத்து, கிழவன் ஆயிட்டான், தனக்கு வயோதிகம் வந்தது தெரியல அவனுக்கு. யமதூதர்கள் வந்தா இவனுடைய சரீரத்திலிருந்து உயிரை எடுத்துட்டு போகிறதுக்கு. அப்ப தூருக்கு விளையாடின் இருக்கக்கூடிய நாராயணனை பார்த்தா, பிராணன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தினமாவது நம்முடைய குழந்தைய பக்கத்துல பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையினாலே நாராயணா அப்படின்னா அந்த குழந்தை காதல விழுந்தது. விழுந்தும் கூட அந்த குழந்தை அப்பாவனுடைய குரலை கேட்காம அவன் பாட்டுக்கு விளையாடின் இருக்கான். மீதி சிநேகிதர்கள்லாம் சொல்றா, நாராயணா உங்க அப்பா கூப்பிடுறாடா காதல விழல. இந்த குழந்தை நாராயணன் சொல்றான், அவர் கிடக்காரடா கிழம் வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணான்னு என் உயிரை வாங்கிட்டு இருக்கு, போய் தொலைய மாட்டேங்கிறது அப்படிங்கிறான். எந்த புள்ள மேல பாசம் வச்சானோ அந்த புள்ள அப்படி சொல்லிடுத்து. இவன் எந்த நாராயணனை ஜென்மாவில நினைச்சு கூட பார்க்கலையோ, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவானுக்கு இவன் புத்திரனை கூப்பிடுற வியாஜமா நாராயணன் கூப்பிட்டா கூட அங்க அவனுக்கு கடந்துட்டு அடிச்சுக்கிறது நாராயணா அப்படின்னு உடனே அப்படி பண்றான். யாரோ என் பேரை கூப்பிட்டாலே தன்னுடைய பார்ஷதர்களை அனுப்புறான், அனுப்பி போய் கூப்பிட்டு அவனை தன்னுடைய லோகத்துக்கு அப்படின்னு விட்டான். அஜாமிலே, ஒரு யானை ஏதாவது படிக்க முடியுமா, பள்ளிக்கூடத்தில் அந்த யானையை தான் அனுமதிப்பாளா, இல்லை யானை நுழையிற மாதிரி தான் பள்ளிக்கூடம் கட்ட முடியுமா. அந்த யானை என்ன பண்ணித்தனா, அதுக்கு ஒரு பிராணசங்கடம் வந்தது, காலை வந்து முதல்ல பிடிச்சது, நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே அப்படின்னு அந்த யானை என்ன ஒரு தாமரை எடுத்து அந்த தடாகத்திலிருந்து பகவானை கூப்பிட்டது. பகவான் வந்து ரட்சிச்சான். ஒரு பிங்களேங்கிற ஒரு பெண், அஜாமிலன் அப்படிங்கிறவன் தவறான முறையிலே வாழ்க்கை நடத்தின்ற அவன், அடுத்ததா ஒரு யானை, வால்மீகி வேடன், மிருகங்களை அடிச்சு பறவைகளை அடிச்சு திருடி கொள்ளை அடிச்சு வாழ்க்கை நடத்தக்கூடியவர். நாரதர் வந்து அவருக்கு ராமா அப்படின்னு சொல்லும்பொழுது ராமா கூட அவரால் சொல்ல முடியல, மர மர மரன்னு சொல்லிதான் மராம ராம ராமன் ஆச்சு. அந்த நான்கு பேர்களுமே பகவன் நாமத்தினால கரையேறிட்டா அப்படின்னா அப்புறம் கேட்க வேணுமா, கௌதம கௌசிக சுகசன காதி, கௌதமர் கௌசிக்கர சுங்கர சனகாதி, ஏதோ இந்த பகவன் நாமா நான் அஜாமிலனுக்கும் ஒரு பிங்களேங்கிற ஒரு பெண்ணுக்கும் ஒரு வேடனுக்கும் யானைக்கும்னு சொன்னதுனாலே இது ஏதோ கதியற்றவர்களுக்கு நினைச்சுக்காதே, பிரம்மனிஷ்டர்களுக்கும் இதுதான் கதி. சனகாதிகளை போன்ற பிரம்மனிஷ்டர்கள் கிடையாது. அந்த சனகாதிகளும் சதா சர்வ காலமும் ஹரிசரணம் ஹரிசரணம்ங்கிற பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கா. அதனால கௌதம கௌசிக சுக சனகாதி முனிவர கீர்த்தித பரம பவித்ரம் அப்படின்னா,
அத்தகையது பகவன் நாமா. பகவன் நாமத்தினுடைய மகிமையே சாட்சாத் பரமேஸ்வரனாலையும் சொல்ல முடியாது, விஷ்ணுனாலையும் சொல்ல முடியாது, பிரம்மாவாலையும் சொல்ல முடியாது, ஆயிரம் நாக்குடைய ஆதிசேஷனாலையும் சொல்ல முடியாது. அந்த நாமாவுடைய மகிமையே நாமாவை நாம் சொல்லி தான் வாழ்க்கையில் உணர முடியும். சுலபமானது, எளிமையானது. அந்த கோராகுமர் அது மாதிரி பாண்டுரங்கிட்ட பக்தி பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு முதல்ல ஒரு மனைவி இருந்தா, அந்த மனைவியை கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தையே பிறக்கலை. குழந்தை பிறக்காதனால அவளுக்கு ஒரு தாபம் இருந்தது, குழந்தை பிறக்கலையே, குழந்தை பிறக்கலையே. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு என்ன ஆசை இருக்கும், காலாகாலத்தில் குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை கொஞ்சணும், அதை வளர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு மாதாவுக்கு ஒரு அம்மாவுக்கு ஒரு சுகம் உண்டு, குழந்தை பிறக்கணுங்கிற ஆசை உண்டு. தாய்மார்களுக்கு இந்த ஆசை சகஜமாக இருக்கும். அது மாதிரி கோராகுமருடைய பத்தினிக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறக்கணும்னு ஆசை இருந்தது. ஒரு வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்கணும்னு பார்த்தா, ரெண்டு வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்கணும்னு பார்த்தா, மூணு வருஷம் ஆச்சு குழந்தையே பிறக்கலை. அஸ்வத்த பிரதட்சிணம் பண்ணி பார்த்தா, ஏதோ சஷ்டி விரதம் இருந்து பார்த்தா, அந்த கோவிலுக்கு போனால் குழந்தை பிறக்கும்னா, இந்த கோவிலுக்கு போனால் குழந்தை பிறக்கும்னா எல்லாம் பண்ணி பார்த்தா அவளுக்கு குழந்தையே பிறக்கலை. குழந்தை பிறக்காததுனால அவளுக்கு என்ன தோணித்து அப்படின்னா, பகவான் பாண்டுரங்கனை வேண்டி 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 இவர் பூஜை பண்ணுறாரு, இந்த பாண்டுரங்கன் நம்ம கண்ணை திறந்து பார்க்கலையே, நமக்கு ஒரு குழந்தை பிறந்தாதானே இந்த குடும்பத்தில் நமக்கு ஒரு சுகம் ஏற்படும் அப்படின்னுட்டு ரொம்ப தாப்பப்பட்டு பல நாட்கள் உபவாசம் இருந்து பகவானை பூஜை பண்ணி ஆசை ஆசை ஆசையாக தபஸிருந்து ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஹரி அப்படின்னு பேர் வச்சான். உங்கள் விஜய் கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்துடலை. குழந்தை பிறக்கணும் பிறக்கணும் பிறக்கணும்னு தவிச்சு குழந்தை பிறக்குமா பிறக்காதாங்கிற நிலை வந்து, அப்படி விரதங்கள் இருந்து பூஜை பண்ணி தபசு பண்ணி பிறந்த குழந்தை ஹரி. அந்த ஹரியை குராகுமருடைய பத்தினி அவ்வளவு செல்லமா வளர்க்கறா. லக்ஷ்மி பாயின்னு பேரு அவளுக்கு. ரொம்ப செல்லமா வளர்த்துருக்கா. வளர்த்துட்டு இருக்கும் பொழுது என்னாச்சு, கோராகுமர் மண்ணெல்லாம் இந்த மண்பாண்டங்கள் பண்ணுறவா மண்ணை வாசலில் போட்டு, மறுநாளைக்கு அதனால் சட்டி பண்ணினாலும், அதனால் வந்து பாலி பண்ணினாலும், என்ன பாத்திரங்கள் பண்ணினாலும் கூட அதை வந்து நல்லா காலுனால் துவைப்பா. ஏன் காலுனால் துவைக்கணும்னா, சின்ன சின்ன கட்டிகள் கல் இருக்கும், வைக்கோல் பிசுறு இருக்கும், அதெல்லாம் இருந்தது அப்படின்னு விட்டால் மண்பாண்டங்கள் நல்லா வராது. அதனால் நிறைய அந்த மண்ணை எடுத்து போட்டு காலு நாள் அப்படி துவை 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 துவைன்னு துவைச்சானால், தண்ணி விட்டு துவைச்சுட்டே இருந்தாக்க அந்த மண் நல்லா நைஸாக குழஞ்சி வரும். அதில் ஏதாவது கல் இருந்தால் எடுத்து போடுவான், பிசிறு இருந்தால் எடுத்து போடுவான், கண்ணாடி தூள் இருந்தால் எடுத்து போடுவான், அப்போ தான் பானை நல்லா வரும். அப்படி மண்ணை துவைச்சுட்டே இருக்கும் பொழுது தண்ணி விட்டு தண்ணி விட்டு தண்ணி விட்டு தண்ணி விட்டு அந்த மண்ணை துவைக்கணும். துவைச்சு தான் அதில் பானை பண்ணணும். அப்புறம் துவைச்ச மண்ணை எடுத்து அதை ஒரு உருண்டையாக பண்ணி ஒரு சக்கரத்தில் வச்சு இடது பக்கமாக அந்த சக்கரத்தை சுற்றுவாள், கையில் அப்படியே குழம்பு கொடுப்பா, அந்த பாத்திரம் அப்படி வந்துடும். நூறு பானை பண்ணினா கூட நூறு பானையும் ஒரே மாதிரியாக பண்ணுவா. அத்தகைய சாமர்த்தியம் அவர்களுக்கு உண்டு. ஜெய் ஜெயராம், ஜெய் ஜெயராம், ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய ஜெய ராம் கிருஷ்ண.